வணக்கம் நண்பர்களே, நம்மளையும் சேர்த்து பல உயிரினங்கள் வாழ்ற இந்த உலகத்துல வெறும் மிருகங்கள் மட்டும் வாழ்ற மாதிரியும், அதுல ஹைடெக் சிட்டிலையும் சரி கிராமத்திலையும் சரி ஒவ்வொரு இனமும் அதுக்கேத்த இடங்கள்ல ஒன்னா வாழ்றத பத்தியும், அந்த மிருகங்களோட கனவு லட்சியம் பதவி ஆசை ஒரு இனத்தை கட்டுப்படுத்தி வாழ நினைக்கிற எண்ணங்கள்னு பலவிதமான உணர்ச்சிகளையும் பத்தி கதை கதையா சொல்றேன். சோ ரிலாக்ஸா உக்காந்து கேளுங்க. இத 3D அனிமேஷன் மூலமா ரிச்மோர் மற்றும் பைரன் ஹாவோட இயக்கத்துல 2016 வந்த சூட்டோபியா படத்தை பத்தி பார்க்கலாம். சோ நம்ம ஃபிலிம் ஃபெதர்ஸ் சேனலுக்கு புதுசா வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, நோட்டிபிகேஷன்ஸ் உடனே வர பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. 1000 வருஷங்களுக்கு முன்னாடி பயமும் துரோகமும் சேர்ந்து ரத்தத்துக்காக வேட்டையாடுற வெறித்தனமும் தான் உலகம் முழுக்க இருந்த மிருகங்களுக்கான குணாதிசயமா இருந்துச்சு. இந்த உலகத்துல வேட்டையாடுற மிருகங்களை பார்த்த இரையாக போற விலங்குகள் மரண பயத்தோட தான் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அப்படி சிக்கன இறைய சின்ன பின்னமா சதிச்சு ரத்தத்தை தெறிக்க விட்டு திங்கிறது மாமிச மிருகங்களோட பிறவி குணம் இருந்துச்சுன்னு முயல் குட்டி சிறுத்தை குட்டியை வச்சு ஸ்கூல் நாடகத்துல சாச ஊத்தி நடிகர் திலகம் சிவாஜி ரேஞ்சுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. இந்த நாடகத்தை அவங்க பெற்றோர்கள் பார்த்து ரசிக்கிறாங்க. அப்போ இருந்த உலகத்துல ரெண்டு வகையான ஜீவராசிகள் தான் இருந்துச்சு. ஒன்னு வேட்டையாடும் பிரெடேட்டர்ஸும், இன்னொன்னு அதுக்கு இறையா பயந்து வாழும் மற்ற விலங்குகளும். ஆனா காலங்கள் மாற நம்மளோட மிருக குணமும் மாற ஆரம்பிச்சது. இப்ப எந்த பயமும் இல்லாம வேட்டையாடுற பிரெடேட்டர்ஸும் இறையா பயந்து வாழ்ந்த மற்ற விலங்குகளும் ஒற்றுமையா கைகோர்த்து உன்னதமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கும். அதுக்குன்னு புல்லு திங்கிறது புழுக போடுறதுன்னு இல்லாம பிறக்கிற ஒரு ஒரு மிருகத்துக்கும் அதுக்கான கனவு லட்சியம்னு முடிவு பண்ணி அதை நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிச்சோம். அதன்படி ஆட்டுக்குட்டி ஆஸ்ட்ரோநாட் ஆகலாம், சிறுத்தை குட்டி இன்கம் டாக்ஸ் ஆபீசர் ஆகலாம், என்ன போல மொசக்குட்டி மொரட்டு போலீஸ் ஆகலாம்னு ஜூடி சொல்லுது. அதை பார்த்து முயல் குட்டிக்கு காவல்துறை கேட்குதோன்னு கலகிது நரிக்குட்டி. உன்னால முடியாதுன்னு சொல்றவங்களை கண்டுக்காம கிராமத்துல இருந்தாலும் 211 மைல் தள்ளி இருக்கிற மாபெரும் நகரமான ஜூட்டோபியா இருக்கு. அந்த இடத்துல தான் நம்ம முன்னோர்கள் ஒற்றுமையா கைகோர்த்து அமைதியை நிலைநாட்டி யாராலும் என்ன வேணும்னாலும் ஆகலாம்னு சொல்லி வச்சிருக்காங்க. இதோட நாடகம் முடியுது. மிக்க நன்றின்னு சொல்லுது ஜூடி மொசக்குட்டி. அங்கிருந்து வெளியே வரும்போது ஜூடியோட அப்பா அம்மா சந்தோஷமா இருக்கணும்னா சவாலான விஷயங்களை செய்யக்கூடாது, கனவுகளை தியாகம் பண்ணி கிடைச்ச வேலையை பார்த்துட்டு கவலை இல்லாம வாழ்றது தான் மிடில் கிளாஸோட எழுதப்படாத விதியா இருக்கு. அதனால மொசக்குட்டி போலீஸ் ஆகணும்ன்ற கஷ்டமான லட்சியத்தை கைவிட்டு நம்ம குளத்தொழிலான கேரட் விவசாயத்தை பார்த்துக்கிட்டு சந்தோஷமா வாழ பாருமான அட்வைஸ் பண்ணிட்டு வராங்க. அதை கேட்ட ஜூடி மொசக்குட்டி வம்சத்துல மொத போலீஸ் ஆவறதுல தான் சுவாரஸ்யம் இருக்கு, நான் போலீஸ் ஆகி இப்ப இருக்கிற உலகத்தை இன்னும் சிறந்த உலகமா மாத்துவேன்னு சொல்லி ஆட்டுக்குட்டி கிட்ட வம்பு பண்ண நரிக்குட்டியான கிரேவை பார்த்து தட்டி கேட்க போது. அதை பார்த்த கிரே, என்னமா போலீஸ் மொசக்குட்டி, நாடகத்துலதான் போலீஸ் ஆக முடியும், நிஜத்துல ஒன்னும் கழட்ட முடியாது சரியான மிரட்டி சொல்லுது. அதிர்கட்டும், ஒழுங்கா ஆட்டுக்குட்டி கிட்ட புழுகின டிக்கெட்ஸ் கொடுத்துடுன்னு ஜூடி கேட்க, தோடா உன் நாடகத்திலே சொன்னல என் டிஎன்ஏல இன்னும் அந்த பிரெடேட்டர் குணம் இருக்கு, அதனால மரியாதையா பேசினு கிரே சொன்னதும் உன்னை பார்த்து எனக்கு என்ன பயம்னு சொன்ன ஜூடியை தள்ளிவிட கீழே விழுந்தாலும் நரி மூஞ்சிலேயே காலை வச்சு உதகிது ஜூடி. அதனால வெறுப்பான கிரே ஜூடி மூஞ்சில மார்க் போட்டு போக அதை மறைஞ்சு பார்த்த ஆட்டுக்குட்டிங்கள்லாம் என்ன ஆச்சுன்னு கிட்ட வந்து அக்கறையா கேக்குதுங்க. ஒன்னு இல்லைன்னு சொன்ன ஜூடி கிரே புடுங்கின டிக்கெட்ஸ அதுக்கே தெரியாம எடுத்து ஆட்டுக்குட்டிங்க கிட்ட தருது. சூப்பர் பாண்டின்னு ஆட்டுக்குட்டிங்க பாராட்ட, நாடகத்துல இல்ல நிஜத்திலேயே போலீஸ் ஆகி காட்டுறேன்னு முடிவெடுத்த ஜூடி 15 வருஷம் கழிச்சு ஜூட்டோபியாவோட போலீஸ் அகாடமியில சேர்ந்து ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிக்குது. காவல்துறைக்கு எப்பவும் கட்டுமஸ்தான காட்டெருமை கரடி யானை புலின்னு தான் தேர்வு செய்யப்படுவாங்க. அந்த குரூப்ல டூப்பா இருக்கிறது மொசக்குட்டி ஜூடி தான். இவங்களுக்கு பயிற்சி அளிக்கிற துருவ கரடி ஜூட்டோபியால பலவிதமான சுற்றுச்சூழல் அமைஞ்சிருக்கிற நகரங்கள் இருக்கு, அதுல நீங்க திறம்பட செயல்படணும்னா இந்த கடுமையான பயிற்சி முகாம்ல பாஸ் ஆகணும், இல்லனா போலீஸ் வேலைக்கு போய் பொணமா தான் திரும்பி வர முடியும்னு சொல்லி பயிற்சி ஆரம்பிக்க எடுத்ததும் மற்ற விலங்குகள்னா சிறப்பா செயல்பட்டு திறமையை வெளிப்படுத்த ஜூடி அவங்களுக்கு இணையா செயல்பட முடியாம தோத்து போகுது. ஆனா அதை கண்டு வருத்தப்பட்டு ஓஞ்சி போகாம கடுமையான பயிற்சி எடுத்து அரும்பாடுபட்டு விடாமுயற்சியினாலையும் புத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்தி அத்தனை அனிமல்ஸையும் தோக்கடிச்சு எதுக்கெடுத்தாலும் குறை சொல்ற கரடி ட்ரெயினரையே பாராட்ட வைக்குது. ஒரு வழியா ட்ரெயினிங்லாம் முடிஞ்சு பதவி அளிப்பு விழா வந்ததும் ஜூட்டோபியாவோட மேயர் சிங்கும் இந்த வருஷம் பேட்ச்ல நம்பர் ஒன்னா வந்தது மட்டும் இல்லாம மொசக்குட்டி இனத்தோட முதல் போலீஸ் அதிகாரியா பதவி ஏற்க போற ஜூடிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி அவருக்கு அசிஸ்டன்ட் ஆன ஆட்டுக்குட்டி பெல்வெதர் கிட்ட பதகத்தை குத்தி விட சொல்றாரு. அது மட்டும் இல்லாம ஜூடிக்கு ஜூட்டோபியாவோட சிட்டி சென்டர்லயே போஸ்டிங் தரனு வாக்குறுதி அளிக்கிறாரு மேயர் சிங்கும். அப்போ புள்ளத்திங்கிற வம்சத்துல ஒரு போலீஸ் ஆபீசரை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குன்னு சொல்லுது அசிஸ்டன்ட் மேயர். அதை பாராட்ட கூட விடாம தள்ளிவிட்டு ஜூடிய போட்டோக்கு போஸ்ட் கொடுக்க சொல்லுது மேயர் சிங்கும். ஒரு வழியா ஜூடி போலீஸ் ஆனதை பத்தி அதோட அப்பா அம்மா பெருமையா நினைச்சாலும் பல வகையான பிரெடேட்டர்ஸ் வாழ்ற இடத்துக்கு அன்பு மகளை தனி அனுப்ப மனசு கேட்கலன்னு ஜூடி கிட்ட சொல்ல, என்னைக்கும் பயத்தை பார்த்து பயப்படாம இருக்கணும்னு ஜூடி தைரியம் சொல்லுது. அங்க கரடி கீரிப்புள்ள
சிறுத்தை புலின்னு பல பிரெடேட்டர்ஸ் இருந்தாலும் இந்த நரி கிட்ட மட்டும் ஜாக்கிரதையா இருக்கணும். அதனாலதான் நரிய விரட்டுற சாமான கட்டப்பை ஃபுல்லா போட்டு பன்னி பொண்ணுக்கு பரிசா தராங்க அப்பாவும் அம்மாவும். அதுல ஸ்ப்ரேயை மட்டும் எடுத்த ஜூடி ட்ரெயின் வந்ததும் அப்பா அம்மாவை தழுவிட்டு லட்சிய வேலையை பார்க்க மூவிங் ட்ரெயின்ல பிகினி மானோட மோட்டிவேஷனல் சாங் போட்டு மலைகளை தாண்டி உள்ள அற்புதமான சிட்டியையும் பாலைவனத்தையும் பனி சூழ்ந்த பகுதியையும் நீர்வீழ்ச்சிக்கு நடுவில் உள்ள மலைக்காடுகளையும் அங்க வாழ்ற பலதரப்பட்ட மிருகங்களையும் வாய பொழந்தபடி வேடிக்கை பார்த்துட்டே ஜூட்டோபியாவோட ஹைடெக் சிட்டிக்கு வந்து சேருது. சுத்தி ஆச்சரியமா பார்த்துட்டு வந்த ஜூடிக்கு சிங்கிள் பெட்ரூம் பிளாட்டும் சில்லித்தனமா சத்தம் போடுற பக்கத்து வீட்டு மான்களையும் சந்தோஷமா ஏத்துக்குது. முத நாள் வேலைக்கு சிறப்பா ரெடியாகி பேரண்ட்ஸ் கொடுத்த நரி ஸ்ப்ரேவை எடுத்துக்கிட்டு போலீஸ் ஹெட் குவார்டர்ஸ்க்கு வந்து சேருது ஜூடி. அங்க இருக்கிற கொழுக் மொழுக் சிறுத்த ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட புதுசா சேர்ந்திருக்கேன் எங்க போனோம்னு ஜூடி கேட்க, தோபாரடா கியூட்டான மொசக்குட்டின்னு சிறுத்தை சிரிச்சுக்கிட்டே சொன்னதும், நான் கியூட்னு இன்னொரு மொசக்குட்டி சொன்னா பரவாயில்ல, ஆனா ஒரு சிறுத்தை சொன்னா கொஞ்சம் சில்லியா இருக்குன்னு ஜூடி சொல்லுது. சாரிப்பா, என்னை எல்லாரும் டோனட் சாப்பிடுற குண்டு சிறுத்தைன்னு தான் சொல்லுவாங்க, ஆனா என் பேரு பெஞ்சமின்னு ஜூடி போக வேண்டிய வழியை சொல்லி அனுப்புது. ஒரு வழியா மீட்டிங் ரூமுக்கு வந்த ஜூடி முரட்டுத்தனமான போலீஸ் மிருகங்களை பார்த்து மலைச்சி போனாலும் அதுங்களோட மிங்கிலாவ முயற்சி பண்ணுது, ஆனா அதை தள்ளி உட்கார வைக்குது ரைனோ. இந்த முரட்டு போலீஸ் டீமுக்கு ஏத்தா போல காட்டுத்தனமான காட்டெருமை போகோ தான் சீஃபா இருக்குது. புதுசா வந்தவங்களை பெருசா எடுத்துக்காம முரட்டு போலீஸ் மிருகங்களுக்கு துருவ கரடியில இருந்து நீர் நாய் வரைக்கும் 14 பிரெடேட்டர்ஸ் இதுவரைக்கும் காணாம போயிருக்கு. அதுங்களை பத்தி விசாரிக்கிற பொறுப்பை ஜூடியை தவிர மத்த போலீஸ் மிருகங்களுக்கு கொடுத்து அனுப்புது போகோ. கடைசியா இருந்த ஜூடிக்கு பார்க்கிங் டியூட்டி பாக்குற வேலையை தருது. அது கிட்ட காணாம போன 14 அனிமல்ஸ்ல எதனா ஒன்ன பத்தி விசாரிக்கிற பொறுப்பை என்கிட்ட கொடுங்க. இந்த வருஷம் ட்ரைனிங்ல டாப்பரா வந்த பன்னி நான் தான் சொல்லுது ஜூடி. அதுக்கு என்ன இப்போ, உன் திறமையை காட்டி 100 காருக்கு ஃபைனை போடுன்னு சொல்லிட்டு போகுது போகோ. அதை கேட்டு ஜூடி வெறுப்பானாலும், 100 காருக்கு இல்ல, நூனுக்குள்ள 200 காருக்கு ஃபைன் போடுறேன் பாருங்கன்னு தனக்குத்தானே இலக்க செட் பண்ணிக்கிட்டு டிராபிக் கான்ஸ்டபிள் ட்ரெஸ் போட்டு குட்டி ஆட்டோவை எடுத்துட்டு திறம்பட கேட்கிற திறமையை வச்சு மதியானத்துக்குள்ள 200 காருக்கு ஃபைன் போட்டு சந்தோஷப்பட கடைசியா அதோட ஆட்டோக்கே பார்க்கிங் டைம் முடிஞ்சு போக அதுக்கும் ஃபைனை போட்டு 201 வேலையை முடிக்கும் போது அங்க டை கட்டின நரி விசித்திரமா நடந்துக்கிறத பார்த்து வில்லத்தனமா செயல்படுறதா யோசிச்சு என்ன பண்ணுதுன்னு பார்க்க ஃபாலோ பண்ணுது ஜூடி. அங்க இருக்கிற யானை ஐஸ்கிரீம் கடையில வாக்குவாதம் பண்ற நரிய தாக்க ஸ்ப்ரேயை ரெடியா வச்சிருக்கும் போது, நான் எந்த பிரச்சனையும் பண்ண வரல, என் பிள்ளைக்கு இன்னைக்கு பிறந்த நாள், அதனால யானை சைஸ் குச்சி ஐஸ கேட்டான், அதை வாங்கி தரதுக்கு தான்பா வந்தேன்னு சொல்லுது நரி. அதை பார்த்து பிரச்சனை இல்லைன்னு ஃபீல் பண்ண ஜூடி வெளியே கிளம்ப, அப்ப ஐஸ் கடை யானை நரி இனத்துக்குன்னு ஐஸ்கிரீம் கடை இருக்குல்ல, அங்க போய் வாங்கிக்க வேண்டியது தானே. அது மட்டும் இல்ல, யாருக்கு விக்கணும் விக்க கூடாதுன்னு முடிவு பண்ற உரிமை கடைக்காரங்க கிட்ட இருக்குன்னு போர்டை பார்க்கலையான்னு கேட்டதை ஜூடி கேட்டதும் அடக்குமுறையை விரும்பாத ஜூடி உள்ள பூந்து தும்பிக்கையில கிளவுஸ் போடாம ஐஸ்கிரீமை வழிச்சு எடுக்கிறது சுகாதார சட்டப்படி தப்பு, இதுக்கு ஃபைன் போடவா இல்ல இந்த நரி தந்தைக்கு ஐச விக்கிறீங்களான்னு சட்டப்படி மிரட்டி ஐச வாங்கி கொடுக்குது ஜூடி. அப்போ ஐச வாங்கிட்டு வெளியே வந்த நரி கிட்ட, என்னைக்குமே நரிய பத்தி எனக்கு நல்ல அபிப்பிராயம் இருந்தது இல்ல, ஆனா உங்களை பார்த்த பிறந்தா அது மாறுச்சு, நீங்க ஒரு சிறந்த தந்தைன்னு பாராட்டிட்டு அதோட பேரை சொன்னதும் அதுக்கு நன்றி சொல்லிட்டு என் பேரு நிக்குன்னு சொல்ல அதோட புள்ள யானை வேஷம் போட்டதை பார்த்து, இது ஜூட்டோபியாப்பா, யார் வேணும்னா என்ன வேணும்னாலும் ஆகலாம்னு உற்சாகப்படுத்திட்டு போது ஜூடி. அன்னைக்கு சாயந்தரம் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது ஐஸ் வாங்கி அனுப்புன குட்டி நரிய பார்த்து ஹாய் சொல்ல வரும்போது ஓட்டு மேல குச்சி ஐச உருக்கி அதை பாட்டில புடிச்சு வேன்ல ஏத்திட்டு பாசிஃபையரை சப்பிட்டு குட்டி நரி வண்டி ஓட்டிட்டு போறதை பார்த்து ஏதோ தப்பா இருக்கேன்னு புரிஞ்சு அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வருது ஜூடி. அந்த நரிங்க ரெண்டும் பனி பிரதேசத்துக்கு வந்து உருக்குன யானை ஐச எலி சைஸுக்கு மாத்தி மறுபடியும் அதை சிட்டிக்கு எடுத்துட்டு வந்து ஸ்கூல் படிக்கிற எலி பிள்ளைங்களுக்கு வித்து காசு பாக்குதுங்க. அது மட்டும் இல்லாம அதுங்க சாப்பிட்டு போட்ட குச்சிய சுண்டெலிங்களோட கட்டுமான பணிக்காக வித்து காசாக்குதுங்க. என்னப்பா கட்ட செவப்பா இருக்குன்னு எலி கேட்டதும் அது செம்மரம்பா அப்படிதான் இருக்கும்னு சமாளிச்சு காசு வாங்கி ரெண்டு நரியும் பங்கு போடுதுங்க. இதை எல்லாத்தையும் பார்த்து வெறுப்பான ஜூடி உனக்காக வரிஞ்சு கட்டினு பேசி ஐச வாங்கி கொடுத்தா உன் நரி புத்திய காட்டுற பாத்தியான்னு நிக்கு கிட்ட கோபமா கத்துது. இங்க பாருமா, நான் உன்னை ஏமாத்தல, அங்க நடந்தது ஒரு வர்த்தக வித்த புரியுதா, அதுல நீயா வந்து மாட்டிக்கிட்டேன்னு சொல்லுது நிக்கு. அதை கேட்டு மேலும் கடுப்பான ஜூடி உன்னை கைது பண்றேன்னு சொல்ல என்ன காரணம் சொல்லி அரெஸ்ட் பண்ண போறேன்னு நிக்கு கேக்குது. பர்மிட் இல்லாம ஃபுட்டை வித்திருக்க, பேப்பர் இல்லாம பார்டர் கிராஸ் பண்ணிருக்க, பொய்யான விளம்பரம் பண்ணிருக்க, எல்லாத்தை விட ஐஸ் குச்சியை போய் செம்மரம்னு வித்திருக்க, இதுல ஏதாவது ஒண்ணுத்துல அரெஸ்ட் பண்றேன்னு ஜூடி சொல்லுது. இங்க பாருமா பர்மிட் பேப்பர்ஸ் எல்லாமே வச்சிருக்கேன், அது மட்டும் இல்லாம இந்த குச்சி செவப்பா தானே இருக்கு, அதனாலதான் செம்மரம்னு சொன்னேன், என்ன அரெஸ்ட் பண்றதுக்கு உனக்கு வயசும் பத்தாது அனுபவமும் பத்தாது, இந்த மாதிரி விஷயத்தை நான் பிறந்ததுல இருந்தே பண்ணிட்டு இருக்கேன் சரியா, அதனாலதான் சொல்றேன் இந்த போலீஸ் வேலை உனக்கு செட் ஆகாது, ஊருக்கு போய் கேரட் விவசாயத்தை பாருன்னு நிக்கு நரி கலாய்ச்சதும் கடுப்பான ஜூடி குச்சி ஐசில மோசடி பண்றவன்லாம் நான் என்னவா இருக்கணும்னு சொல்ல தேவையில்லைன்னு சொல்ல, நல்லா கேட்டுக்கோ, இந்த ஜூட்டோபியாவுக்கு என்ன வாகனம்னு நினைச்சு வந்தவங்க யாரோ அவங்க நினைச்சா மாதிரி வாழ்றது இல்ல, உன் விஷயத்திலயும் அப்படிதான், நான் தந்திர
வீரக்கார நரி, எப்படியாவது பொழைச்சிப்பேன். ஆனா நீ முட்டாள் முயல், இங்க பொழைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுது நிக்கு. நான் ஒன்னும் முட்டாள் முயல் இல்லைன்னு சொன்ன ஜூடி ஈர சிமெண்ட்ல நிக்கிறத பார்த்த நிக்கு, நிக்கிற இடத்த பார்க்காம பேசிட்டு இருக்க பாத்தியா, நீ முட்டாள் தான், உனக்கு பார்க்கிங் வேலை தான் கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு போகுது. அதை கேட்டு விரக்தியோட வந்த ஜூடி ரூமுக்கு வந்ததும் அவங்க அப்பா அம்மா வீடியோ கால் பண்ணி முத நாள் எப்படி போச்சுமானு கேட்கும் போது, டிராபிக் டிரெஸ் போட்ட ஜூடியை பார்த்து வெறுப்பாகாம சந்தோஷப்பட்டு நம்ம பொண்ணுக்கு ஆபத்து இல்லாத வேலையை தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்றதை கேட்ட ஜூடி அப்புறமா பேசுறேன்னு சொல்லி காலை கட் பண்ணுது. அடுத்த நாள் ஆரம்பமே பார்க்கிங் ஃபைன் போட்ட நீரியான சாபத்தோட அம்சமா ஆரம்பிக்க, நான் போலீஸ்னு நாக்கு வலிக்க சொல்லி தனக்கு தானே மனசை தேத்திக்கும் போது, என் கடையில இருந்து மூட்டை கட்டி தூக்கிட்டு போது ஒரு வீசல், அதை புடிங்கன்னு ஜூடி கிட்ட ஒரு பண்ணி பதட்டத்துல வந்து சொல்லுது. அதை கேட்டு காக்கி சட்டை பாயிற நேரம் வந்துடுச்சுன்னு சொல்லி டிராபிக் டிரெஸ் தூக்கி போட்டு துரத்த ஆரம்பிக்குது ஜூடி. ஆனா அந்த திருட்டு பயமுள்ள எலிகள் வாழ்ற மினி சிட்டிக்குள்ள பூந்து ஜூடிக்கு டேக்கா கொடுத்து தப்பிக்க, மினி சிட்டில முரட்டு வித்தையை காட்டி எஸ் ஆவர வழியை பாக்குது. அதையும் சமாளிச்சு தடுத்த ஜூடிய வெறுப்பேத்த பெரிய சைஸ் டோனட்டை தள்ளி விட்டதும் அங்க அழகா தலைவாரின சுண்டலிய நசுக்கு வந்த டோனட்டை புடிச்சு அதோட உயிரை காப்பாத்துறாங்க ஜூடி. அப்ப பேக தூக்கிட்டு போன வீசல அதே டோனட் மூலமா புடிச்சிடுது. மொத கேச முரட்டுத்தனமான சேசிங்ல புடிச்ச ஜூடி வீசல ரோலிங்ல விட்டு போலீஸ் ஹெட் குவார்டர்ஸ்ல வெறித்தனத்தை காட்ட, சீஃப் போகோ ஜூடியை கூப்பிட்டு பாராட்டுவார்னு பார்த்தா கொடுத்த வேலையை விட்டு ஒரு பேக் வெங்காயத்துக்காக ஊரை சுத்தி கலாட்டா பண்ணிட்டு வந்திருக்கேன்னு கழுவி ஊத்துனதும், அது வெங்காயம் இல்ல கிராக்கஸ்னு சொல்லப்படுற பூ வகையை சேர்ந்ததுன்னு பாடம் நடத்த ஆரம்பிக்குது ஜூடி. அதை கேட்க பிடிக்காத போகோ திறமையான போலீஸ மேயர் கிட்ட கேட்டா, உன்னை இங்க அனுப்பி வச்சிருக்காரு, எப்பவும் வாழ்க்கையில ஒரே பாட்டு போட்டு நினைச்சதெல்லாம் நடந்துடும் எதிர்பார்த்தா அது முட்டாள்தனம்னு கத்திட்டு இருக்கும் போது, பெஞ்சமின் தடுத்தும் அவருக்கு டேக்கா கொடுத்து போகோ ரூமுக்கு வந்த பெண் நீர் நாய், என் புருஷனை 10 நாளா காணோம், பூ கடை வச்சு பொழப்பு நடத்தினாலும் நல்ல விதமா தான் எங்க குடும்பத்தை பாத்துக்கிட்டாரு, அவரை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு கெஞ்சி கேட்க, இங்க உள்ள போலீஸ் எல்லாரும் பல வேலையில பிஸியா இருக்காங்கன்னு சீஃப் போகோ சமாளிச்சிட்டு இருக்கும் போது, அவரை நான் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்றாங்க ஜூடி. உனக்கு புண்ணியமா போவோம், இந்தாமா என் புருஷனோட போட்டோன்னு ஜூடி கிட்ட நீர் நாய் கொடுக்க, சீஃப் போகோ அவங்கள வெளியே வெயிட் பண்ண சொல்லிட்டு, உயர் அதிகாரியை மதிக்காம செயல்பட்டதால இப்பவே உன் சீட்டை கிழிச்சாச்சு, நீயே வெளியே போய் அந்த நீர் நாய் கிட்ட எனக்கே இங்க வேலை இல்லைன்னு உன் புருஷனை கண்டுபிடிக்க என்னால முடியாதுன்னு சொல்றேன்னு வெளியே அனுப்பும் போது, அங்க வந்த அசிஸ்டன்ட் மேயரான ஆட்டுக்குட்டி பெல்வெதர் நீர் நாய்க்கு ஆறுதல் சொல்லி, இந்த கேஸ பொறுப்புள்ள ஜூடி கிட்ட தான் ஒப்படைச்சிருக்கீங்க, இதை பத்தி மேயருக்கும் மெயில் அனுப்பிட்டேன்னு போகோ கிட்ட சொல்லிட்டு, உனக்கு எந்த உதவினாலும் என்ன கேளு நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போகுது. அப்ப மொசக்குட்டிய மூட்டை கட்டி அனுப்பலாம்னு யோசிச்ச போகோ, உனக்கு 48 மணி நேரம் டைம் தரேன், அதுக்குள்ள இந்த கேஸ கண்டுபிடிக்கலனா நீயே உன் வேலையை ராஜினாமா பண்ணிட்டு பொட்டியை தூக்கிட்டு கிளம்புற வேலையை பாக்குற சரியான சவால் விட, தன்னோட தன்னம்பிக்கையும் திறமையும் நம்பின ஜூடி சவாலுக்கு ஒத்துக்குது. அப்ப சரி, வெளியே பெஞ்சமின் கிட்ட கேஸ பத்தின டீடைல்ஸ் வாங்கிட்டு வேலையை பாருன்னு அனுப்பி வைக்குது போகோ. அதன்படி பெஞ்சமின் கிட்ட வாங்கின ஃபைல்ல எந்த சாட்சியும் தடயமும் இல்ல, அது மட்டும் இல்லாம தகவலை தெரிஞ்சுக்கிற அதிகாரமும் இல்ல, அதனால என்ன பண்ண போறேன்னு பெஞ்சமின் கலாய்க்க, அதுல கடைசியா அந்த நீர் நாய் தென்பட்ட போட்டோவை பார்த்த ஜூடி பெஞ்சமின் காலி பண்ண சோடா பாட்டில வாங்கி அது மூலமா உத்து பார்க்க, அதுல அந்த நீர் நாய் நிக்கு நரி வித்த குச்சி ஐச வாங்கிட்டு போறத பார்த்துட்டு, இது போதுமே அந்த நரியை பிடிச்சா 40 தகவலை சொல்ல போதுன்னு புரிஞ்ச ஜூடி நேரா நிக்க பார்த்து கேச பத்தி கேட்க, அதுக்கு பிடி கொடுக்காம கலாச்சிட்டு போது நிக்கு நரி, $10 குச்சி ஐச விக்கிறதுக்கு பரபரப்பா போறதை விட்டு நான் கேட்கிற 4 கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போக வேண்டியது தானு ஜூடி கேட்டதும், என்னது $10 ஏமா போலீஸ் பாப்பா, ஒரு நாளைக்கு மட்டும் $200 விற்கும், ஒரு வருஷத்துக்கு எவ்வளவுன்னு நீயே கணக்கு பண்ணிக்கோ, இத 12 வயசுல இருந்து பக்காவா செஞ்சுட்டு வரேன்னு சொந்த வாயாலேயே வாக்கு மூலம் கொடுத்தத மைக்கு பெண்ணு மூலமா ரெக்கார்ட் பண்ண ஜூடி, அப்ப இது வரைக்கும் $1,000,000 சம்பாதிச்சு 1 ரூபாய் கூட டாக்ஸ் கட்டாம இருந்திருக்க, இதுக்கான தண்டனை 5 வருஷம் ஜெயிலு தெரியுமா, அதனால இந்த நீர் நாயை கண்டுபிடிக்க உதவி செஞ்சா இந்த ரெக்கார்டு பண்ண பெண்ணை உங்ககிட்டே கொடுத்துடுறேன், இல்லனா ஜெயில ஐஸ் வைக்க வேண்டியதுதான், எப்படி வசதினு மிரட்ட, இத கேட்ட பேபி வண்டில இருந்த குள்ள நரி, எப்பா இந்த போலீஸ் உங்ககிட்டே போட்டு வாங்கிட்டாப்பா, போய் போலீஸ் நாயா செயல்படுன்னு கலாச்சிட்டு போகுது. வேற வழி இல்லாத நரி அந்த நீர் நாய் எங்க இருக்குன்னு தெரியல, ஆனா எங்க போச்சுன்னு எனக்கு தெரியும்னு சொல்ல, சரி வா போலாம்னு ஜூடி கூப்பிட்டதும் கியூட்டா இருக்கிற மொசக்குட்டிக்கு அந்த இடம் செட் ஆகாது பரவாயில்லையான்னு நிக்கு சொல்லுது. பிரச்சனை இல்ல வா போலாம்னு சொன்ன ஜூடியை கூட்டிட்டு ஈக்கல் மேயே மெடிடேஷன் பண்ற மாடு முன்னாடி வந்து நிறுத்துது நிக்கு. அதுகிட்ட நீர் நாயை பத்தி கேட்க, அதை பார்த்து 2 வாரம் ஆச்சு, என்ன விட அதோட யோகா மாஸ்டருக்கு தான் விஷயம் தெரிஞ்சிருக்கும்னு சொல்லி எழுந்து வர, நிர்வாணமா போற மாட்டை பார்த்த ஜூடி என்ன கருமண்டாயுதுன்னு கேக்குது. இயற்கை விரும்பிகளான எங்களுக்கு ஆடைகள் இல்லாம அலையிறது தான் எங்களோட கோட்பாடுன்னு சொல்லி கதவை திறக்க, உள்ள இருக்கிற ஒட்டுமொத்த மிருகமும் டிரெஸ்ஸே போடாம காத்தோட்டமா வாழ்ந்துட்டு இருக்குதுங்க. அதை பார்க்க பிடிக்காத ஜூடிய யோகா மாஸ்டரான யானை முன்னாடி நிறுத்தி நீர் நாயை பத்தி விசாரிக்க, எனக்கு பெருசா ஞாபகம் இல்லைன்னு யோகா பண்ணிட்டே சொல்லுது யானை, எப்பா பச்சை சோகா போட்டுன்னு சுத்துவானே அவனை தெரியலையான்னு கேட்ட மாடு, நீர் நாய் கடைசியா போன கார் நம்பர் வரைக்கும் சொல்லி தெரியுதான்னு கேட்க, யானை தெரியலன்னு தான் சொல்லுது. அது தெரியலன்னு சொன்னா என்ன, எனக்கு தேவையான
சரியான தகவல் கிடைச்சதுன்னு ஜூடி மாடுக்கு நன்றி சொல்ல, எனக்கு எதுக்குமா நன்றி, ஞாபக சக்தி உள்ள யானைக்கு தான் நன்றி சொல்லணும்னு தற்பெருமை புரியாத மாடு சொல்லுது. அங்கிருந்து வெளியே வந்த நிக்கு, அதான் வேண்டிய தகவல் கிடைச்சது இல்ல, பெண்ணை கொடுத்துட்டு பக்குவமா கிளம்புன்னு ஜூடி கிட்ட கேட்க, என்னால கார் நம்பரை கண்டுபிடிக்கிற அளவுக்கு இன்னும் அதிகாரத்தை கொடுக்கல, அது மட்டும் இல்லாம இன்னும் 36 மணி நேரத்துல இந்த கேஸ முடிக்கணும், துப்பு கொடுத்தா மட்டும் போதாது, நம்பரை கண்டுபிடிக்க உதவி செய்யணும்னு ஜூடி நறுகிட்டே தந்திர புத்திய காட்டுது. அதை கேட்டு சிக்கிட்டோம், சீரழியாம செயல்பட வேண்டியதுதான்னு புரிஞ்ச நிக்கு, கார் நம்பரை நொடியில கண்டுபிடிக்க ஒரு ஆள் இருக்கான்பா, அவன் பேர் பிளாஷ்னு சொல்லி ஆர்டிஓ ஆபீஸுக்கு வந்தா, அங்க வேலை செய்யறது எல்லாம் ஒன்னா நம்பர் சோம்பேறியான ஸ்லாத் தான் இருக்கு. ஒரு சீல் அடிக்க ஒரு மணி நேரம் ஆகுற ஸ்லாத்து கிட்ட எப்ப நம்பரை வாங்கி என்ன பண்ண போறோம்னு ஃபீல் பண்ண ஜூடி கிட்ட, நீ தானே சொன்ன யாரு வேணும்னா என்ன வேணும்னா ஆகலாம்னு, அப்புறம் ஏன் புலம்புற, வா பிளாஷ பார்க்கலாம்னு கூட்டிட்டு போய் இன்ட்ரோ பண்ண, செய்யற வேலையை தான் ஸ்லோ மோஷன்ல செய்யறாங்கன்னு பார்த்தா பேசுறதையும் ஸ்லோ மோஷன்ல தான் செய்துங்க. ஒரு வார்த்தையை ஒரு நிமிஷமா பேசுற பிளாஷ் கிட்ட ஒரு நொடி கூட வீணாக்க கூடாதுன்னு ஃபீல் பண்ண ஜூடி கார் நம்பரை சொல்லி டீடைல்ஸ் கேக்குது. அதை சொல்றதுக்குள்ள நரி சொன்ன ஜோக்க கேட்டு சாந்திர வரைக்கும் ஸ்லோ மோஷன்ல சிரிச்சு அதோட டீடைல்ஸ ராத்திரி தான் எடுத்து கொடுக்குது பிளாஷ். அதை வாங்கிட்டு பனிப்பகுதிக்கு வந்து சேர, பூட்டின இடத்துக்கு போக வாரண்டி இல்லாத வந்த ஜூடியை பார்த்து, நாளைக்கு வந்து வேலையை பாரு, இப்ப பெண்ணை கூடுன்னு நெக்கலா கேட்ட நிக்க வெறுப்பேத்த, பெண்ணை தூக்கி ஃபென்ஸுக்குள்ள போடுது ஜூடி. இதை எடுக்க எவ்வளவு நேரம் ஆக போதுன்னு நிக்கு மேலே ஏறி வர்றதுக்குள்ள ஜூடி உள்ள வந்து பெண்ணை எடுத்துடுது. அப்போ வாரண்டில்னா என்ன, ஃபென்ஸை ஏறி வந்த நரிய பிடிக்க வந்தேன்னு சொல்ல போறேன், உன்னை வச்சு பல விஷயங்களை பண்ணலாம் போல, சரி வா உள்ள போலாம்னு போய் காரை கண்டுபிடிச்சி உள்ள ஆராய்ஞ்சி பார்க்க, துருவ கரடியோட முடியை எடுக்குது ஜூடி. அதுல சுண்டலி போட்ட பாப் சீடியை பார்த்த நிக்கு உள்ள கீறி வச்சிருக்கிற சீட்டை ஜூடி கிட்ட காட்டுது. அங்க நீர் நாயோட பர்ச பார்த்த ஜூடி என்ன நடந்திருக்கும்னு புரியாம இருக்க, அங்க பி போட்ட கிளாஸ பார்த்த நிக்கு, எம்மா இது பனி பிரதேசத்தோட காட் ஃபாதரான பிக்கோட கார்மா, எனக்கும் அவருக்கும் வேற வாய்க்கா தகராறு இருக்கு, நாம உடனே கிளம்பி ஆகணும்னு வெளியே எஸ் ஆக போக, எதிர்க்க வந்து நிக்குதுங்க பிக்கோட அடியாளுங்களான ரெண்டு துருவ கரடிங்களும். அதுங்க கிட்ட நைஸா பேசி நிக்கு நழுவலாம்னு பார்க்க, அதுங்களை கொண்டு வந்து பிக் முன்னாடி நிறுத்தினதும் அங்க வந்த எக்ஸ்ட்ரா லார்ஜ் சைஸ் துருவ கரடியை பார்த்து இதுதான் பிக்கான்னு கேட்க, அது கையில இருந்த குட்டி சேர்ல கோட்டு போட்ட சுண்டலியை பார்த்த ஜூடி வாயடைச்சு போய் நிக்குது. அப்ப பிக் கிட்ட பணிவா பேசின நிக்க காட் ஃபாதர் ஸ்டைல்ல பிக் கையை நீட்டினதும் அதுக்கு முத்தம் கொடுத்துட்டு ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சுன்னு மன்னிப்பு கேட்ட நிக்கு கிட்ட, என் பொண்ணு கல்யாண தண்ணிக்கு பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்க, அது மட்டும் இல்லாம என் அப்புச்சியோட இறுதி சடங்குக்கு பொண நாத்தாடிக்கிற ஸ்கங்கு கம்பளியே வித்திருக்க, கடைசியா போலீஸ் வேஷம் கட்டின மொசகுட்டிய வேற கூட்டிட்டு வந்திருக்கேன்னு மிரட்டி கேட்க, நான் ஒன்னும் வேஷம் போடல, ஒரிஜினல் போலீஸ் தான், காணாம போன நீர் நாய்க்கும் உங்களுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு, அதை நீங்களே சொன்னா நல்லதுன்னு ஜூடி திருப்பி மிரட்டினதும், சரி அது இருக்கட்டும், மேல போய் எங்க அப்புச்சிக்கு ஹாய் சொல்லுங்க சரியா, இதுங்களை முடிச்சு விட்டுருங்கப்பான்னு பிக் சொல்லுது. அப்ப ரெண்டுத்தையும் ஐஸ் தண்ணில போதைக்க ரெடி ஆகும் போது பிக்கோட பொண்ணு டான்ஸ் ஆடலாம்னு கூப்பிட வருது. அங்க ரெண்டு பேரை கொல்ல போறத பார்த்து, என் கல்யாண தண்ணிக்கு யாரையும் கொல்லக்கூடாதுன்னு சொன்னல, அது மட்டும் இல்ல இந்த மொசக்குட்டி தான் நேத்து என்னோட உயிரை காப்பாத்துச்சுன்னு சொல்ல, ரெண்டுத்தையும் மன்னிச்சு விட்டு என்னோட பொண்ணை காப்பாத்தி உதவி செஞ்ச உனக்கு நீர் நாயை கண்டுபிடிக்க நான் உதவி பண்றேன்னு சொன்ன பிக், அழகா நடந்து முடிஞ்ச எலி திருமணத்துக்கு அப்புறம் அந்த நீர் நாய் என்னோட குடும்பத்துல ஒருத்தனா தான் பார்த்தேன், ஒரு நாள் என் கிட்ட என்னமோ சொல்லணும்னு ஆதங்கமா சொல்லுச்சு, அதனாலதான் கார் அனுப்பி வச்சேன். அப்ப கூட்டிட்டு வரும்போது மனசுக்குள்ள இருந்த மிருகம் வெளியே வந்து காரையும் டிரைவரையும் சதிச்சிட்டு போனவன இதுவரைக்கும் நான் பார்க்கல, என்னதான் நாம பரிணாம வளர்ச்சி அடைஞ்சாலும் உள் மனசுல இருக்கிற மிருகம் என்னைக்காவது வெளியே வந்தே தீரும், இதுக்கு மேல தகவல் வேணும்னா மழை காடுகள்ல வாழ்ற என்னோட டிரைவரை சந்திச்சு பேசுங்கன்னு தகவல் கொடுத்து அனுப்புறாரு பிக். அதன்படி அந்த இடத்துக்கு வந்த ஜூடியும் நிக்கும் நீர் நாயை பத்தி டிரைவரான ஜாகுவார் கிட்ட விசாரிக்க, அதால மார்க் வாங்கின ஜாகுவார் அன்னைக்கு என்ன ஆச்சுனே தெரியல, திடீர்னு மிருகமா மாறின நீர் நாய் காரை சிதைச்சது மட்டும் இல்லாம என்னையும் தாக்கிட்டு நைட் ஹவுலர்ஸ்னு கத்திட்டே காடுகளை நோக்கி ஓடி போச்சுன்னு சொல்லுது. அந்த நைட் ஹவுலர்ஸ் பத்தி தான்பா விசாரிக்க வந்தோம்னு நரி தந்திரத்தை யூஸ் பண்ணி தகவலை கேட்கலாம்னு விட்டு போட்டதும் அதுங்களை உள்ள கூப்பிட்ட ஜாகுவார் கதவை திறந்துட்டு போகுது. அப்ப திடீர்னு உள்ள பொருள் உடையிற சத்தமும் ஜாகுவாரோட அலறலும் கேட்டு என்ன ஏதுன்னு உள்ள எட்டி பார்த்தா சாந்தமா பேசிட்டு இருந்த ஜாகுவார் சீரி பாஞ்சு ரெண்டுத்தையும் துரத்த ஆரம்பிக்குது. என்ன ஆச்சு இதுக்குன்னு புரியாம தப்பிச்சு ஓடின ரெண்டும் சுத்தி உள்ள காடுகளை சாமர்த்தியமா பயன்படுத்தி எஸ் ஆகும் போது ஜூடி நடக்கிற சம்பவத்தை பத்தி பேசுக்கு சொல்லி உதவி கேக்குது. அப்ப ஜாகுவார் அதுங்களை விடாம துரத்தினதும் ஒரு இடத்துல தடுக்கி விழுந்த ஜூடியை விட்டு தப்பிச்சு போகாம நிக்கிற நிக்க தாக்க பாஞ்சி போன ஜாகுவார விலங்கு போட்டு தடுக்குது ஜூடி. அப்ப அந்த இடத்துக்கு பேக்கப்போட வந்த போகோ கிட்ட சேகரிச்ச தகவலை சொல்லி ஜாகுவார காட்ட வர, இது கற்காலம் இல்லமா மிருகமா தெரியறதுக்குன்னு போகோ சொல்லுது. அப்போ மிருகமா மாறின ஜாகுவார பார்த்தா இப்படி பேச மாட்டீங்கன்னு சொல்லி இலைய விளக்குனா விலங்கு போட்ட விலங்க காணும்னதும் என்ன ஆச்சுன்னு புரியாத ஜூடி அதை பார்த்த சாட்சி நரி இருக்கேன்னு காட்டுது. நரி என்னைக்குமா உண்மையை பேசியிருக்கு, உனக்கு கொடுத்த நேரம் முடிஞ்சுது, உன் பேஜை கொடுத்துட்டு வீட்டுக்கு போற வழியை பாருன்னு போகோ கேட்க, அதை பார்த்த நிக்கு வெறுப்பாகி ரெண்டு வாரமா உங்களால கண்டுபிடிக்க முடியாத கேஸ ரெண்டே நாள்ல
கண்டுபிடிக்க சொல்லி மொசக்குட்டி அனுப்புனா அது என்னையா பண்ணும்? உங்க உதவி இல்லைன்னு தான் நரியான என்னோட உதவியை தேடி வந்துச்சு. அது மட்டும் இல்லாம நீங்க கொடுத்த நேரம் முடிய இன்னும் 10 மணி நேரம் இருக்கு. அதுக்குள்ள நானும் ஜூடியும் சேர்ந்து இந்த கேஸ முடிக்கிறோம்னு சொன்ன நிக்கு லபலபான பேசுற சீஃப் வாயை அடைச்சிட்டு ஜூடியை கூட்டிட்டு போகுது. அப்ப நன்றி சொன்ன ஜூடி கிட்ட என்னைக்கும் உன்னை சிக்க வச்சிட்டேன் பாத்தியான்னு யாரையும் சொல்ல விட்டுறாத. ஏன்னா 8 வயசா இருக்கும் போது பிரெடேட்டரா இருந்தாலும் வெஜிடேரியன் மிருகங்களோட ஸ்கவுட்ஸ்ல சேர நினைச்ச என்ன வெறுப்பேத்த என் வாயை கட்டி போட்டு நரி என்னைடா நம்பிக்கையா இருந்திருக்குன்னு கலாச்சி அனுப்பிடுச்சுங்க. அன்னைக்கு கலங்கி போய் உட்கார்ந்த நான் வாழ்க்கையோட 2 பாடத்தை கத்துக்கிட்டேன். என்னைக்கும் எப்படி சிக்க வச்சேன் பாத்தியான்னு எவனும் சொல்லாதபடி வாழணும், நம்பிக்கை இல்லாத நரின்னு நினைக்கிற மிருகங்க கிட்ட நம்பிக்கை பாத்திரமா நடந்துக்க கூடாதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லுது நிக்கு. நீலாம் அப்படி இல்லப்பான்னு சமாதானம் சொன்ன ஜூடி கிட்ட டிராபிக்க பார்த்த நிக்கு சுத்தி உள்ள சிசிடிவி கேமரா மூலமா ஜாகுவாருக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம்ல. ஆனா அந்த காட்டெருமை சீஃப் அதுக்கு உதவி செய்யாதேன்னு சொல்ல நமக்கு உதவி செய்ய ஒன்னு இருக்குன்னு சொன்ன ஜூடி மொரட்டு மேயர் சிங்கத்துக்கு அசிஸ்டன்ட் ஆன ஆட்டுக்குட்டி பெல்வெதரை தேடி வருது. அதோட உதவி மூலமா கேமராவை பார்க்கும்போது கேமரா ரெக்கார்டிங்ல அனிமலா மாறின ஜாகுவாரை வலை போட்டு பிடிச்சிட்டு போற ஓனாயை பார்த்த நிக்கு அதுங்க ஊழையிடுறத கலாய்க்க இதுங்க தான்ப்பா நைட் அவுலர்ஸ், இததான் அந்த ஜாகுவார் சொல்லிச்சு போல, சரி எங்க போதுங்க பாப்போம்னு வாட்சா விட காரை மெயின்டெனன்ஸ் ரோடு வழியா பூந்து ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற பங்களாக்கு போறத கண்டுபிடிச்சு சொன்ன நிக்கு நீ போலீஸ் ஆகலாம்பான்னு பாராட்டுது ஜூடி. அங்கிருந்து அருவி பக்கம் இருக்க பாலடைஞ்ச பங்களாக்கு வந்து சேருதுங்க ரெண்டும். அப்ப வெளியே காவ காக்கிற ஓனாய தசை திருப்ப ஜூடி ஊழையிட்டதும் ஒட்டுமொத்த ஓனாயும் ஊழையிட ஆரம்பிக்குதுங்க. அந்த கேப்ல டிரைனேஜ் வழியா பங்களாக்குள்ள பூந்துடுதுங்க ரெண்டும். அப்பதான் அங்க உடஞ்சு போன பெட்டையும் மூளைய ஸ்கேன் பண்ற மிஷினையும் பார்த்து இது ஹாஸ்பிட்டல்னு புரிஞ்சுக்குதுங்க. அப்ப ஜூடி எல்லாத்தையும் போன்ல ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்க நிக்கு தரையில இருக்கிற நகக்கீரல்களை காட்டுது. அதை பார்த்துட்டு என்னடான்னு யோசிக்கிறப்போ வெறித்தனமா பாஞ்சு வந்த புலி கண்ணாடி கதவை பேத்திட்டு வேட்டையாட முயற்சிக்குது. அந்த புலியோட சேர்த்து காணாம போன அத்தனை பிரெடேட்டர்ஸையும் அடைச்சி வச்சிருக்கிறத பார்த்துட்டுதுங்க ரெண்டும். அதுல அந்த ஜாகுவார் டிரைவரும் நீர் நாயையும் இருக்க அது கிட்ட பேசி புரிய வைக்க ஜூடி முயற்சி பண்ணுது. ஆனா முழுசா மிருகமா மாறின நீர் நாய் அவங்கள தாக்குற வேலையை தான் பாக்குது. என்ன நடக்குதுன்னு புரியாம ஜூடி நிக்க யாரோ வர்றத உணர்ந்து ரெண்டும் ஒளிஞ்சிக்குதுங்க. அங்க டாக்டர் கூட வந்த மேயர் சிங்கும் எதனால இந்த மாதிரி மிருகத்தனமா நடந்துக்குதுங்கன்னு சீக்கிரமா கண்டுபிடிங்கன்னு கத்திட்டு வருது. அதையும் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்குது ஜூடி. குறிப்பா பிரெடேட்டர்ஸ் மட்டும்தான் இந்த மாதிரி மிருகத்தனமா மாறுதுன்னு டாக்டர் சொல்ல இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சா ஒரு சிங்கம் மேயரா இருக்க எப்படி ஒத்துப்பாங்க? இத போலீஸுக்கே தெரியாம பரம ரகசியமா விசாரிக்கணும்னு சிங்கம் சொல்லும் போது ரெக்கார்ட் பண்ண ஜூடி போனுக்கு அதோட அப்பா அம்மா கிட்ட இருந்து கால் வர அதோட சத்தம் கேட்டு எதுவோ உள்ள பூந்துடுச்சுன்னு புரிஞ்ச டாக்டர் மேயர் சிங்கத்தை வெளியே அனுப்பிட்டு அலாரம் ஆக்டிவேட் பண்ணதும் செல் டோர்லாம் லாக் ஆக ரெண்டும் உள்ள சிக்கிக்குதுங்க. அப்ப ஓனாய் கார்ட்ஸ் வர்றதுக்குள்ள போனை கவர்ல போட்ட ஜூடி யோசனையை கேட்டு வெஸ்டர்ன் கக்குசுக்குள்ள பூந்து அருவியில விழுந்து எஸ் ஆயிடுதுங்க ரெண்டும். இந்த சாட்சியை போகோ கிட்ட காட்டணும்னு ஜூடி முடிவு பண்ணி பெஞ்சமினுக்கு தகவல் சொல்ல பிகினி போட்ட மான் கூட டான்ஸ் ஆடுற ஆப்பை பார்த்து போகோ சந்தோஷப்படும் போது அவசரமா உள்ள வந்த பெஞ்சமின் 14 பிரெடேட்டர்ஸ் மிஸ் ஆன கேஸ ஜூடி கண்டுபிடிச்சிட்டான்னு தகவல் சொல்லியிருக்கான்னு சொல்லுது. உடனே அந்த அருவி ஹாஸ்பிட்டலுக்கு வந்த காவல் படை மேயர் சிங்கத்தையும் டாக்டரையும் கைது பண்ணி கொண்டு போகும்போது எதுக்காக இந்த மாதிரி நடக்குதுன்னு தெரியாம தான் இதை மறைச்சேன்னு சொன்ன சிங்கத்தை மிரட்டி கூட்டிட்டு போகுது ஜூடி. இந்த பெரிய செய்தியை பேட்டிக்கான ரிப்போர்ட்டர் அனிமல்ஸ் எல்லாம் போகோவை கேள்விகள் கேட்க புதுசா சேர்ந்த போலீஸ் அதிகாரி ஜூடி தான் சிறப்பா செயல்பட்டு இதை கண்டுபிடிச்சாங்க. அவங்க வந்து பேசுறதுக்கு முன்னாடி கேஸ பத்தி போகோ விளக்கம் தந்துட்டு இருக்கு. அப்போ நிக்கு கிட்ட எப்படி பேச போறனும்னு ஜூடி பதட்டத்துல கேட்க அவங்க கேட்கிற கேள்விகளுக்கு நீயே திருப்பி கேள்வி கேட்டு பதிலும் சொல்லு, அதை வச்சு ஈஸியா சமாளிச்சிடலாம்னு சொல்லுது நிக்கு. அப்ப சரி பெசாம நீயும் போலீஸ் ஆயிடுன்னு ஃபார்மையும் ரெக்கார்ட் பண்ண பெண்ணையும் தந்துட்டு போன ஜூடி பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல பிரெடேட்டர்ஸ் மட்டும்தான் மிருகத்தனமா நடந்துக்குதுங்க, வேட்டையாடுறதுன்றது அதுங்களோட பிறவி குணம்ன்றதுனால இப்படி நடந்துக்கலாம்னு வெளிப்படையா சொல்றது கேட்ட நிக்கு என்ன சொல்றதுன்னு புரியாம முழிக்க அப்ப பிரெடேட்டர்ஸ் எல்லாத்தையும் தனிமைப்படுத்தி ஆகணுமா, அதுங்க கிட்ட இருந்து மற்ற விலங்குகளை எப்படி காப்பாத்த போறீங்கன்னு கேள்வி மேல கேள்வி கேட்க ஆரம்பிச்ச பிரஸ் அனிமல்ஸ் சமாளிக்க ஆட்டுக்குட்டி பெல்வெதர் உள்ள பூந்து கான்ஃபரன்ஸ் முடிஞ்சதுன்னு ஜூடி அழைச்சிட்டு போறாங்க. அப்ப ஜூடி நிக்கு கிட்ட பிரஸ் மீட்டை எப்படியோ சமாளிச்சிட்டம்பான்னு சொல்ல என்னத்தை சமாளிச்ச நீ, பிரெடேட்டர்ஸ்னாலே பிறவி ஹண்டர்ஸ் தான் சொல்லிட்டு வந்திருக்க, அப்ப நான் உன்னை கடிச்சு தின்றுவேன்னு யோசிக்கிறியான்னு நிக்கு தாக்க வர மாதிரி சீன் போட்டதும் நரி ஸ்பிரேயை ரெடியா வச்ச ஜூடி கிட்ட என்னையும் நம்பி ஒரு ஜீவன் உதவி கேட்டுச்சுன்னு யோசிச்சேன், ஆனா நீயும் மற்ற விலங்க போலதான்னு ப்ரூஃப் பண்ணிட்ட, உனக்கு எதுக்கு ஒரு பிரெடேட்டர் பார்ட்னர்னு சொல்லி ஃபில் பண்ண போலீஸ் ஃபார்மை கொடுத்துட்டு போகுது நிக்கு. இப்படி இந்த சம்பவம் நடந்து 1 வாரம் கழிச்சு சில பிரெடேட்டர்ஸோட மிருகத்தனம் வெளிவந்து வெஜிடேரியன் விலங்குகளை தாக்குதுங்கன்னு பல நியூஸ் வந்து சேர சிட்டியில இருக்கிற பிரெடேட்டர்ஸ் எல்லாத்தையும் மற்ற விலங்குகள் விரோதமா பாக்குற வெறுப்புணர்வு வளர்ந்துட்டு வருது. அதனால ரிசப்ஷனிஸ்டா ஒரு பிரெடேட்டர் இருக்க கூடாதுன்னு சொல்லி பெஞ்சமின் சிறுத்தையையும் ஃபைல்ஸ் ரூம்ல வேலையை கொடுத்து அனுப்புனத வருத்தத்தோட பார்த்த ஜூடிய புது மேயரா பதவி
உயர்த்த ஆட்டுக்குட்டி பெல்வெதர் 90% வேட்டையாடப்படுற ஜீவராசிகள் வாழ்ற இந்த சிட்டியில உன்னதான் போலீஸோட விளம்பரமா போட போறோம்னு சொன்னதும் அதை ஏத்துக்காத ஜூடி, என்னாலதான் இந்த பிளவு ஏற்பட்டுச்சு, இந்த உலகத்தை சிறந்த உலகமா மாத்தணும்னு கனவோட தான் வந்தேன், ஆனா அதை நானே சதிச்சிட்டேன்னு சொல்லி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போகுது ஜூடி. அங்கிருந்து ஊருக்கு வந்து சலிப்போட கேரட் விற்கிற வேலையை பார்க்க அதை உற்சாகப்படுத்த பேரண்ட்ஸ் முயற்சி பண்ணும் போது அவங்களோட வர்த்தக பார்ட்னரா இருக்கிற கிரேனரி அங்க வருது. அங்க ஜூடிய பார்த்து, சின்ன வயசுல நான் மோசமா நடந்திருக்கலாம், அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்ல அங்க இருக்கிற குட்டி முயல்கள்லாம் ப்ளூ கலர் பூ கிட்ட விளையாட, அது பக்கம் போகாதீங்க அப்புறம் வெறி பிடிச்சி சுத்துவீங்கன்னு அப்பா மிரட்டுறதை கேட்ட ஜூடி, அப்ப மொசக்குட்டிக்கும் கோபம் வருமா, இந்த மலர்கள்னாலதான் மிருகங்களா மாறுதுங்க போலன்னு புரிஞ்சு அப்பா ட்ரக்கை எடுத்துட்டு குள்ள நரிய சந்திச்சு நிக்க இருக்கிற இடத்தை தெரிஞ்சுக்கிட்டு அது கிட்ட யாரும் ப்ளூ பூவை வச்சு பிரெடேட்டர்ஸ் வயலண்டா மாத்திர வேலையை பாக்குறாங்கன்னு உண்மையை சொல்லி உதவி கேட்க அதை காதல வாங்காம போன நிக்கு கிட்ட கண்ணீர் மல்க மன்னிப்பு கேட்டு, நான் முட்டாள் மொசக்குட்டி தான் ஜூடி சொன்னதை ரெக்கார்ட் பண்ண நிக்கு, இதை திருப்பி தரணும்னா 48 மணி நேரத்துல அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சாகணும்னு சொல்லி ஜூடியை மன்னிச்சு ஃப்ரெண்டா ஏத்துக்குதுங்க. அங்க இருந்து கார்ல போறப்போ நவா பழத்தை வாயில போட்ட நரி என்ன திட்டம்னு கேட்க பேக தூக்கிட்டு ஓடின வீசல் போட்டோவை காமிச்ச ஜூடி, திருட்டு சீடி விக்கிற வீசல் கிட்ட எதுக்காக அந்த ப்ளூ பூவோட வெத வெங்காயத்தை திருடிட்டு போனன்னு கேட்க, உனகெல்லாம் தகவல் சொல்ல முடியாது, ஒழுங்கா கிளம்புன்னு நெக்கலா பேசின வீசல காட் ஃபாதர் பிக்கோட டார்ச்சர் உதவியால டக்ன்ற ஆட்டுக்குட்டிக்கு தான் வித்தன்னு உண்மையை சொல்லுது வீசல். அதன்படி அண்டர் கிரவுண்ட்ல கஞ்சா தோட்டம் வச்சிருக்கா மாதிரி ப்ளூ பூ தோட்டத்தை வச்சிருக்கிறத பார்த்தது மட்டும் இல்லாம அதை ப்ராசஸ் பண்ணி கண்ணாடி உருண்டையில ரொப்பி புல்லட்டா மாத்தி மிருகமா மாறின நீர் நாயில இருந்து ஜாகுவார் வரைக்கும் எல்லாத்தையும் மாத்தி விட்டது இந்த கருப்பு ஆடுதான்னு இதை ஏவி விட்டு பின்னாடி யாரோ செயல்படுறாங்கன்னு புரிஞ்சு ஆட்டுக்குட்டிய வெளியே தள்ளி பாழடைஞ்ச ட்ரெயின்ல வச்சிருக்கிற லேப போலீஸ் வாசல்ல நிறுத்தணும்னு முடிவு பண்ண ஜூடி, அடியால் ஆட்டுக்குட்டிங்களை சமாளிச்சு ட்ரெயினை திருப்ப தண்டவாளத்தை தேய்ச்சிட்டு போகும்போது அதுல இருந்து வெளியே வந்ததும் உள்ள இருக்கிற சிலிண்டர்னால ட்ரெயின் அந்தர சல்லியா வெடிச்சு செதறது. அதனால எந்த தடையமும் கிடைக்காம போச்சேன்னு ஜூடி ஃபீல் பண்ண அதுகிட்ட ஆட்டுக்குட்டி ப்ளூ குண்டை லோட் பண்ணி வச்ச கன் சூட் கேஸை எடுத்த நிக்கு இந்த எவிடன்ஸ் போதுமானு காட்டுது. அதை வாங்கிட்டு மியூசியம் வழியா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போலாம்னு ஓடி வரும்போது அங்க வந்த புது மேயரான ஆட்டுக்குட்டி பெல்வெதர் கிட்ட உண்மையை சொல்லி சூட் கேஸை கொடுக்க வந்த ஜூடி சுதாரிச்சு எதுக்காக நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னு கேட்கும்போது துரத்திட்டு வந்த அடியால் ஆட்டுக்குட்டி பின்னாடி நிக்கிறத பார்த்து சகுனம் சரியில்லைன்னு எஸ் ஆகி போக புடிங்கடா ஆடுங்களன்னு பெல்வெதர் முரட்டு ஆடுங்களை ஏவி விடுது. அப்ப தப்பிச்சு ஓடின ஜூடி தந்தத்தில் அடிபட்டு கீரல் வாங்கி கீழே விழுந்ததும் அதை தூக்கிட்டு போய் நவாப்பழம் சுத்தி வச்ச துணியில கட்டு போட்டு வைத்தியம் பண்ணுது நிக்கு. அங்க வந்த பெல்வெதர் வேட்டையாடுற விலங்குகளை விட இரையாவற விலங்குகள் அதிகமா வாழ்ற உலகத்துல நாம ஒன்னு சேர்ந்து அதுங்களை ஒடுக்கி வைப்போம், அதனால என்னோட எழுந்து வா சகோதரின்னு மூல செலவு செய்யற வேலையை பார்த்த பெல்வெதர் தப்பிச்சு ஓடின நிக்க பிடிக்க சொன்னதும் அடியாளாடு நிக்கையும் ஜூடியையும் முட்டி தள்ளிட்டு சூட்கேஸ சேஃப்டி பண்ண அதை வாங்கி நிறைய ப்ளூ புல்லட்டால சுட்டு வயலண்டா மாத்தின பெல்வெதர் பயத்தை உண்டாக்கி இந்த ஊரை ஆட்சி செய்வேன், எல்லா பிரெடேட்டர்ஸையும் மிருகமா மாத்தி கூண்டுல அடைப்பேன், என்ன அதை பார்க்க நீதான் உயிரோட இருக்க மாட்டேன்னு சொல்ல ஜூடிய வெறித்தனமா தாக்க வந்த நிக்கு கழுத்தை கடிச்சதும் சின்ன வயசுல செஞ்ச சிவாஜி பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா போல நடிச்சு வெறுப்பேத்துது ஜூடி. அதை பார்த்து என்னதாண்டா நடக்குதுன்னு முழிச்ச பெல்வெதருக்கு டிமிக்கி கொடுக்க ப்ளூ பூவை மாத்தி நவா பழத்தை வச்சு தில்லாலங்கடி வேலை பார்த்துருக்குதுங்க ரெண்டும். இருந்தாலும் பரவாயில்லன்னு சொன்ன ஆட்டுக்குட்டி சிங்கத்தையே சமாளிச்சுட்டேன் உங்களை சமாளிக்க முடியாதான்னு சொல்ல பெல்லே மே கூட்டத்துல சிக்கன கருப்பாடு நீதான் பில்லு உன் வாயிலேயே வாக்கு மூலம் கொடுத்ததை ரெக்கார்ட் பண்ணிட்டோம்பான்னு காமிச்சதும் ஒட்டுமொத்த போலீஸ் உயர் அதிகாரிகளும் ஆட்டுக்குட்டியை சுத்து போட்டு கைது பண்ணி கொண்டு போதுங்க. அது மட்டும் இல்லாம சிங்கத்தை நரபராதின்னு சிறையில இருந்து விடுதலை பண்ணிட்டு ப்ளூ பூவோட பாதிப்புல இருந்த மிருகங்களை மறுபடியும் தெளிய வச்சு சுயநினைவுக்கு கொண்டு வருதுங்க. இந்த சம்பவத்தெல்லாம் பார்த்துட்டு இந்த உலகத்துல எல்லாரும் வேறுபட்டு இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில தப்பு பண்ணுவாங்க, அதுல மட்டும் பொதுவா தானே இருக்கும், அதை புரிஞ்சு ஒருத்தர ஒருத்தர் வெறுக்காம ஒற்றுமையா வாழ்ற மாற்றத்தை ஒட்டுமொத்தமா யோசிக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும்னு நிக்கு போலீஸ் பதவி ஏத்துக்கிற மேடையில ஜூடி பேசுது. நிக்கு பதவி ஏத்த மொத நாள் கேஸே இல்லீகலா நடக்கிற ரேச பத்தி விசாரிக்க அனுப்புது போகோ. அதன்படி ஜூடியும் நிக்கும் மொரட்டுத்தனமா வண்டி ஓட்டுற மிருகத்தை பிடிச்சி யாருடான்னு பார்த்தா ஸ்லோ மோஷன்ல சிரிக்கிற ஸ்லோத்து பிளாஷ் தான் உக்காந்துருக்கு. சரி நம்ம பங்காளியா போயிட்டா போலன்னு ஃப்ரீயா விட்ட நிக்கும் ஜூடியும் வேலையை முடிச்சுட்டு ஒரு வழியா பிகினி போட்ட மானோட கான்செர்ட்டுக்கு வந்து என்ஜாய் பண்ண ஜெயில இருந்த ஆட்டுக்குட்டியும் அதை ரசிச்சு கேட்க படத்தை முடிக்கிறாங்க. இந்த
இந்த படத்துல இருந்து ஒடுக்கப்படுறது சிங்கமா இருந்தாலும் அதை செயல்படுத்துறது சீட்டிங் ஆட்டுக்குட்டியா தான் இருக்கு. என்னைக்கும் எப்பவும் ஒருத்தரோட உருவத்தை வச்சியோ இல்ல நிறத்தை வச்சியோ இல்ல இனத்தை வச்சியோ ஒடுக்க முயற்சி பண்ணாம எல்லாரையும் சமமா பாக்குற சமத்துவத்தை விலங்குகள் மூலமா வெளிப்படுத்திருக்காரு இயக்குனர். சோ இந்த ஜூட்டோபியா உலகத்துல நான் ஒரு ஸ்லோத்தா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். நீங்க எந்த விலங்கா இருக்க ஆசைப்படுறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. புதுசா வரவங்க மறக்காம பிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் தெரிவிக்க விட்டு மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.